Hi friends, welcome to Sandhya Kutti channel. நான் உங்கள் வரலட்சுமி. இன்னைக்கு நம்ம சேனல் மூலமா ஒரு சூப்பரான ரெசிபி தாங்க நம்ம பார்க்க போறோம். இதுக்கு வந்து அடுப்பும் தேவை இல்ல, தாளிக்கும் தேவை இல்லங்க. குழம்பு இல்லனா வந்து டக்குன்னு வந்து இந்த ரெசிபி நம்ம செய்து முடிச்சிடலாம். நம்ம யோசிக்க வேண்டிய அவசியமே இல்ல. இது ஒரு 5 நிமிஷம் இருந்தாவே போதுங்க. நம்ம டக்குன்னு செய்து சாப்பிடலாம். சுவையும் வந்து ரொம்ப அட்டகாசமா இருக்கும். எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு உங்களுடைய ஃபீட்பேக்கை எனக்கு மறக்காம எனக்கு சொல்லுங்க. அப்பதான் நான் தெரிஞ்சுக்கொள்ள முடியும். அது செய்யறதுக்கு தேவையான பொருட்களை என்னென்னு சொல்லிட்டு நம்ம பாத்துக்கலாம். கொஞ்சமா வந்து நான் புதினா வந்து எடுத்து வச்சிருக்கேன். இது ஃபிளேவருக்காக. இது வந்து ரொம்ப டேஸ்டியா இருக்கும். கொஞ்சமா கருவேப்பிலை, மல்லி இலை வந்து கொஞ்சமா நம்ம வந்து கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். இது கூடவே புளிய நறுக்கின பச்சை மிளகாய், ஒரு பெரிய சேசு வெங்காயம் எடுத்து வச்சிருக்கேன். நான் இது வந்து மொத்தமா வந்து 4 பேர் அளவுக்கு நான் எடுத்து வச்சிருக்கேன். நீங்க வந்து 3 பேர் அளவுனா நீங்க வந்து குவாண்டிட்டி வந்து கம்மி பண்ணிக்கோங்க. இதை வந்து நம்ம செய்து வச்சுக்கிட்டோம்னா கூட எக்ஸ்ட்ரா டைமுக்கு கூட நம்ம சாப்பிடலாம். கெட்டு போகாம இருக்கும். அவ்வளவு டேஸ்டி ரொம்ப நல்லா இருக்கும். மெயின் என்ன இன்கிரீடியன்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, நான் வந்து ஒரு லெமன் சைஸ் அளவுக்கு வந்து நான் புளி ஊற வச்சு எடுத்து வச்சிருக்கேன். ஒரு 5 மினிட்ஸ் வந்து ஊற வச்சாவே போதும். இல்ல வந்து நீங்க டக்குன்னு வந்து அப்பவே நம்ம செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, ஹாட் வாட்டர் வந்து இதுல ஊத்தி நீங்க ஊற வச்சீங்களன்னா ஒரு நிமிஷத்துலயே வந்து நல்லா வந்து ஓரி வந்துடும். இப்ப இது ஒரு ஓரமா இருக்கட்டும். இப்ப இதை நம்ம எப்படி செய்யறதுன்னு சொல்லிட்டு நம்ம பாக்கலாம். இப்ப இந்த புளிய வந்து நல்லா வந்து கரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம். புளி வந்து நல்லா கரைச்சி எடுத்துட்டு வந்துட்டேன். இப்போ வந்து நீங்க எந்த பவுல்ல வந்து கரைச்சி எடுத்துக்க போறீங்களோ அதுல வந்து திப்பிகள் இல்லாம நல்லா வந்து கரைச்சி எடுத்துக்கோங்க. பாருங்க, திப்பிகள் இல்லாம நம்ம வடிகட்டி எடுத்துக்கிட்டோம். நல்லா வந்து பிழிஞ்சு விட்டுருங்க. இது கூட எக்ஸ்ட்ராவா நான் வந்து 2 டம்ளர் அளவுக்கு நான் வந்து தண்ணி சேர்த்துக்க போறேன். அப்படியே நாங்க வெறுமனா வந்து நம்ம புளி கரைச்சி எடுத்து வச்சுக்கிட்டோம்னா புளிப்பு ரொம்ப அதிகமாகி போயிடும், சாப்பிட முடியாம போயிடும். அதனால வந்து உங்களுக்கு எவ்வளவு தேவையோ எவ்வளவு நீங்க புளிப்பு சாப்பிடுங்களோ அது தகுந்த மாதிரி நீங்க வந்து தண்ணிய வந்து சேர்த்துக்குங்க. இது வந்து கரெக்டான அளவாக இருக்கும். இப்ப நம்ம எடுத்து வச்சிருக்க வெங்காயம் பச்சை மிளகாவும் இதோட நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நம்ம எடுத்து வச்சிருக்க கருவேப்பில, புதினா, கொத்தமல்லி இது எல்லாம் சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். நான் கல்லுப்பு சேர்த்துக்கிறேன். அது வந்து ரொம்ப டேஸ்டியா இருக்கும். அரை டீஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு சேர்த்துக்கலாம். இது எல்லாம் சேர்த்து நல்லா வந்து அழுத்தம் கொடுத்து இந்த மாதிரி வந்து கிரஷ் பண்ணி நல்லா வந்து கரைச்சி விட்டுடுங்க. ரொம்ப அருமையா இருக்குங்க. அவ்வளவு டேஸ்டியா இருக்கும். நீங்க குழம்பு இல்லாத போது இதை நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கே வந்து ஏன்டா இத்தனை நாள் நம்ம மிஸ் பண்ணோம் அப்படின்ற ஒரு ஃபீல் கிடைக்கும் உங்களுக்கு. இந்த மாதிரி வந்து நல்லா வந்து கரைச்சி எடுத்துக்கோங்க. மீதமானாலும் வேஸ்ட் பண்ணாதீங்க. இன்னொரு டைமுக்கும் வந்து இது சாப்பிடறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். இந்த மாதிரி அழுத்தம் கொடுத்து கரைச்சி விடும்போது தான் வந்து அந்த கொத்தமல்லி, புதினா, கருவேப்பிலை, பச்சை மிளகாய், வெங்காயம் எல்லாம் சேர்ந்து நல்லா வந்து ஒரு டேஸ்டான ஒரு கன்சிஸ்டன்சிக்கு வரும். நம்ம சேர்த்திருக்க கல் உப்பும் வந்து இந்த மாதிரி அழுத்தம் கொடுத்து கரைக்கும் போது தான் வந்து நல்லா வந்து கரைஞ்சி வரும். இப்போ வந்து உப்பு கரெக்டா இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு நீங்க செக் பண்ணி பாத்துக்குங்க. சூப்பரான புளி கரைசல் வந்து ரெடி ஆயிடுச்சு. பாருங்க, பாக்கிறதுக்கே எவ்வளோ எம்மியா இருக்குன்னு சொல்லிட்டு நீங்க சாதத்தை கூடவும் கேழ்வரகு களி கூடவும் நீங்க சேர்த்து சாப்பிட்டு பாருங்க. அட்டகாசமாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காம சந்தி குட்டி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ மை ஃப்ரெண்ட்ஸ்.